லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணாமல் அறியிருந்ததுனால அந்த எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால் கேட்டிங் அந்த மாதிரி ஒர்க்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து என்னோட பேச்சுலர் படித்த கௌதம்ன்ற ஃப்ரெண்ட் வந்து 2018 பாஸ் அவுட் ஆகிட்டு டேஃபினல் ப்ரொடக்டில் வந்து ஜாயின் பண்ணி ஜாப் ட்ரைனிங் எடுத்துட்டு எம்பாசிஸும் டிஎல்எஃப்ல எம்பாசிஸும் ஒரு கம்பெனி வந்து பிளேஸ்ட் ஆனார் 18,000 அவர் பிளேஸ்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மறுபடியும் டேஃபினில் வந்து அவர் 2021 ஜான் மந்தில் வந்து ஜாயின் பண்ணி அகெயின் அவருக்கு ரீஹெல்ப் பண்ணி மறுபடியும் ட்ரைனிங் அமைச்சு பண்ணி கொடுத்து அவருக்கு ஜாபில் சேர்த்து விட்டாங்க. 40 above சேலரி வந்து அடையாள ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணார். இப்போ அவர் ரெஃபர் பண்ணார், நீ ஏன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி டேஃபனுக்கு போனால் ஜாப் ரெஸ்டர் ட்ரைனிங்லாம் கொடுத்து உன்னை வந்து இன்ட்ரிவ் பண்ணுவோம் அப்படின்னு ரெஃபர் பண்ணனால நான் டேஃபனில் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி நல்லா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அன்புல ட்ரைனிங் கொடுத்தாங்க நிறைய. நான் பிளேஸ் ஆகும்போது எனக்கு நிறைய சொல்லி கொடுத்து நிறைய பிளேஸ் ஆகிறவங்க பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு கௌதம் சொன்னதுனால இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி லாஸ்ட்டு 3 months வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அன்லிமிட் ட்ரைனிங் கொடுத்தாங்க, நிறைய பேர் பிளேஸ் ஆகுது முன்னாடியே காமிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு நிறைய ஹோப் வந்துச்சு டேஃபினில். ஸோ நல்லா ஜாயின் பண்ண, அதுவும் என் ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிப்பாரு, அவரும் பிளேஸ் ஆனார். ஸோ நான் என்ன பண்ணேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு டவுன் பண்ணிவிட்டு நான் பிளேஸ் ஆகிறேன். இன்னும் டேஃபினில் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் கொடுக்குறேன், என்னோட ஆஃப்லைன் இல்லாமல் ஆன்லைனில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்லைன்லேயே நல்லா உங்களுக்கு தெரியல டவுட்ஸ், நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி சார்கிட்ட டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதே ஆஃப்லைனில் நீங்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ட்ரைனிங், ஆன்லைனில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படலாம், நல்லாயிருக்கும். எல்லாருமே பிளேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. நானும் உங்களை மாதிரி ஜாயின் பண்ணி தான் பேசாயிருக்கேன், நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பேசுகிறேன். இங்கே ஜாயின் பண்ணால் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு டவுட் இருக்கலாம், பட் நான் வந்து நிறைய பேர் பார்த்ததுனால சொல்கிறேன், இதோட பெஸ்ட்டாக எங்கேயும் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ் பண்ணிச்சேன். இது வந்து இன்ஸ்டியூட்னு சொல்லாதீங்க, அது ஜாப் பேஸ். ஜாப் லிஸ்ட்டில் என்னென்ன வேணும், ஜேடிங் என்னென்ன கேட்குறாங்களோ அது பேஸில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அது பேஸில் ட்ரெயின் பண்ணி உங்களை அந்த கம்பெனிக்கு அனுப்பும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்ன நம்ம கேட்க போகிறாங்கன்னு தெரியாமல் நம்ம அப்படியே அட்டன் பண்ணிருக்கோம். அதுக்காகவே பேஸ் பண்ணி ரெடி பண்ணி ஒரு 3 months ரெடி பண்ணி அனுப்பியிருக்கோம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பிளேஸ் ஆகிடும்.